வடிய இப்படி வந்து நம்ம எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு மாசா நியூசிலாந்த வந்து வின் பண்ணிட்டோங்க இது வரைக்கும் நம்ம எத்தனை மேட்ச் வந்து வின் பண்ணிருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சந்தோஷமா தாங்க வந்து இருக்கு ஏன்னா நம்ம எல்லா மேட்சும் வின் பண்ணா கூட நியூசிலாந்து கிட்ட வரும்போது எப்படியாவது தோத்துருவோம் ஆனா இன்னைக்கு இந்த ஒரு சாதனை வந்து முறியடிச்சு நாங்க வின் பண்ணியே தீருவோம்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து பட்டைய கிளப்பிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்ல நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி எழுவத்தி மூணு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சோம்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் தான் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வழக்கம் போல் நம்மளோட ரோஹித் சர்மாவும் ஷுப்பன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து கொடுத்தாங்க சரி ரோஹித் சர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைக்கும் போது ஃபெர்க்யூஷனோட பாலில் வந்து ரோஹித் சர்மா போல்ட் ஆக்கிட்டாருங்க அவரை தான் வந்து ஃபெர்க்யூஷன் தூக்குனாருன்னு பார்த்தா அடுத்து சுப்பன் கில்லையும் வந்து தூக்கிட்டாரு சரிப்பா அடுத்து கோலியும் ஸ்டே செய்கிறோம் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடுவாங்கன்னு நினைச்சோம் ஒரு கட்டத்துல ஸ்ரேய சையரும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராகுலும் கோலியும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க ஒரு கட்டத்துல கே எல் ராகுலும் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தவுடனே அவர் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து எப்படி வந்து இன்னைக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்க போதோ ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா தேவை இல்லாம சூரியகுமார் யாதவ் வந்து ரன் அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அள்ளு விட்டுருச்சு என்னப்பா இனி ஜடேஜா மட்டும்

ஜடேஜா வந்து ஒரு ஃபோர் அடிச்சு இந்த மேட்சை வந்து முடிச்சு விட்டுட்டாருங்க உண்மையிலே இந்த மேட்சை வந்து வின் பண்றதுக்கு முக்கிய காரணமே விராட் கோலி தாங்க ஏன்னா அவர் தான் வந்து நங்கூர மாதிரி வந்து நின்று ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து கொண்டு வந்தாரு மற்ற பிளேயர்ஸ் மாதிரி அவரும் வந்து வந்தவொடனே அவுட் ஆகிட்டு கிளம்பி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் நியூசிலாந்து வந்து நமக்கு சங்கூதிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க ஆனா விராட் கோலி தான் இந்த வேர்ல்டு கப்ல ஒரு கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு

விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அவர் வந்து சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை வந்து சமன் பண்ணிருப்பாரு இதை தான் கோலி ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து நடக்காம போயிடுச்சு பரவாயில்ல நம்ம நியூசிலாந்தை வீழ்த்தினதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் ஏன்னா இப்போ நம்ம தான் பாயிண்ட் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்கும் இனி நம்ம செமிஃபைனலுக்கு போறத வந்து யாராலையும் தடுக்க முடியாது இன்னும் ரெண்டு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டா நம்ம பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு உட்காந்து செமிஃபைனலுக்கு போயிட்டே வந்திருப்போம் இதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ீங்க அப்ப என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்